ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஹச்எஸ் சிடிஎஃப்ல வந்து ஒரு சேலஞ்சு தான் வந்து எப்படி சால்வ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது வந்து இன்னும் 2 hoursல் முடிய போகுது. அதனால் இப்போ நான் பாக்ஸ் வந்து மேக் பண்ணுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, அந்த நான் ட்ரெயிலேயுமே தங்குற சேலஞ்சு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. மீதி சேலஞ்சோட கம்பேர் பண்ணுறப்ப இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. அதனால் நான் இதை பற்றியே ரைட்டாக போடலான்ட்டு இன்றைக்கி இந்த வீடியோ வந்து மேக் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பிடிஎஃப் ஃபைல் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஃபைலை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி அதில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா, நாட் ரியலி மேத் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து எம்னா மல்டிப்ளிகேஷன் அண்டு ஏனா வந்து அடிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு சாம்பிள் இன்புட்டும் அவுட்புட்டும் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம இந்த நெட் கார்டில் கனெக்ட் பண்ணால், நான் கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இதில் கனெக்ட் பண்ணால் அப்படின்னா நமக்கு வந்து இங்கே இடத்துல ஒரு ப்ராப்ளம் வரும். நான் சொன்ன மாட்டோம், எம்னா மல்டிப்ளிகேஷன், ஏன்னா வந்து அடிஷன். அதாவது இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன் மாற்றிட்டு, இந்த இடத்துல அடிஷன் சிம்பிள் மாற்றிட்டு, நம்ம இந்த மட்டும் இந்த சம்மை வந்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அந்த ரிசல்ட் இதில் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அடுத்த கொஸ்டின், இந்த மாட்டோம் கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபைனலாக வர கொஸ்டின் நம்ம சால்வ் கடைசியாக நம்ம ஒரு கொஸ்டின் வரும், அதை சால்வ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃப்ளாகே கிடைக்கும். இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. இது வந்து எப்படி பண்ணுறதுன்னா, ஏ இருக்க இடத்துலனா அடிஷன், எம் இருக்க இடத்துலனா மல்டிப்ளிகேஷன் போட்டுக்கணும். தென் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 2^32 - 1 இதோட வந்து கிடைக்கிற ஆன்சர் வந்து மோட் பண்ணணும். அதாவது இதை நம்ம சால்வ் பண்ணால் நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதோட வந்து 2^32 - 1 இதை வந்து மோட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு கடைசியாக ஒரு ஆன்சர் கிடைக்கும். அந்த ஆன்சரை நம்ம இந்த இடத்துல போட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த சம் வந்து சால்வ் ஆகிரும். இப்படி தான் வந்து இந்த சேலஞ்சு சால்வ் பண்ணுறது. இது வந்து நம்ம மேனுவலாக இந்த மாட்டம் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா ரொம்ப டைம் ஆகும், அதுவும் இல்லாமல் பண்ணவே முடியாது. ஏன்னா இப்போ வந்து ஜஸ்ட் வந்து இவ்வளோ சின்னதாக கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு 12 லெவலுக்கு மேலே எடுத்துகிட்டு போவாங்க. இந்த 12 லெவலில் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இதே பார்த்தீங்கன்னா 2000 கேரக்டர்ஸ்க்கு மேலே இருக்கும். இந்த சம்மே பார்த்தீங்கன்னா 2000 கேரக்டர்ஸ்க்கு மேலே இருக்கும். அதை நீங்கள் வந்து சப்ஸ்டியூட் பண்ண முடியாது, மேனுவலாக பண்ண முடியாது. இதனால் ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராம் எழுதி அதை ஆட்டோமேட் பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நமக்கு வந்து பிளான் வந்து தெரிஞ்சிருச்சு. என்ன பிளான் அப்படின்னா, ஏ இருக்கிறதுனா அடிஷன் போடணும், எம் இருக்கிறதுனா மல்டிப்ளிகேஷன் போடணும், தென் ஃபைனலாக வர ஆன்சரோட 2^32 - 1 வந்து மோட் பண்ணணும். இதுதான் வந்து கான்செப்ட். இது பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதை போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சம் வந்து சால்வ் ஆகிடும். இந்த மாட்டம் எந்த எவ்வளோ நேரம் அவங்க கேட்குறாங்களோ அவ்வளோ நேரம் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுறப்ப வந்து நிறைய எரர்ஸ் வந்துச்சு. அதாவது காலையில் பண்ணுறப்ப நிறைய எரர்ஸ் வந்துச்சு. ஸோ வந்து நான் விண்டோஸில் பண்ணி பார்த்தேன். விண்டோஸில் வந்து அந்த பைத்தான் ஸ்கிரிப்ட் வந்து கரெக்டாக ஒர்க் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து இதை ஆட்டோமேட் பண்ணுறதுக்கும் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கேன். அதுவும் வந்து ஃபைனலாக வந்து பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு மேனுவலாக பண்ணி காமிக்கிறேன், எப்படி பண்ண எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இதை வந்து காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். எம் இருக்கிறதுலாம் இந்த இடத்துலாம் மல்டிப்ளிகேஷன் போட்டுக்கிறேன். ஏ இருக்கிறதுலாம் அந்த இடத்துல ப்ளஸ் போட்டுக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ப்ராக்கெட் தேவைப்படுது. அதாவது இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து மல்டிப்ளை பண்ணோம். ஸோ இது காமனாக தெரிஞ்ச விஷயம் தான் எல்லாத்துக்குமே. ஸோ இந்த இடத்துல நான் ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். இப்போ வந்து நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குது, 4. இந்த 4 நம்ம வந்து டூ பவர் 32 - 1 இதை வந்து மோட் பண்ணோம். மோட் பண்ணால் கிடைக்கிற ஆன்சர் வந்து இப்போதைக்கு 4 தான் கிடைக்கிது. நம்ம பெரிய நம்பர்லாம் வந்து நம்ம இந்த மாட்டம் மோட் பண்ணுறப்ப நமக்கு வந்து நம்பர் வந்து சின்னதாக வந்து கிடைக்கும். ஸோ வந்து அப்போ வந்து ஹெல்ப் ஆகும். ஃபஸ்ட்டு ஃபியூ ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து இது வந்து அதே நம்பர் தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம 4 என்ட்ரு பண்ணலாம். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த புது ப்ராப்ளம் புதுசாக ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா அடுத்த ப்ராப்ளம் இருக்கும், அந்த மாதிரி வரிசையாக வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு வந்து நம்ம ஒரு பைத்தான் ஸ்கிரிப்ட் வந்து மேக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு சப்ளைம் டெக்ஸ்ட் எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பைத்தான் 3 வந்து ரன் பண்ணப்போம். ஆனால் அந்த யூசர் மெயின் பைத்தான் 3 சேவ் ஆகும் சிம்பிளோட. தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு இன்புட் வாங்குற மாட்டம் கொடுத்துக்கலாம்.
enter problem கொடுத்துறோம் then வந்து dot replace அதாவது நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம் ஒருவேளை வந்து ஏன் இருந்துனா அந்த இடத்துல வந்து ப்ளஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணோம் ஒருவேளை வந்து இத வந்து ஒரு வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ணலாம் இது வந்து ஆட் ஒரு வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் தென் இத வந்து ஃபைனல் ரிசல்ட்னு ஒரு வேரியபிள் வந்து இந்த ரீப்ளேஸ் பண்ண வேலையை வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஒருவேளை ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ராப்ளம் என்டர் பண்ணுவோம் அதில் ஏன் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ப்ளஸ் வந்து ரீப்ளேஸ் ஆகிடும் தென் இந்த இதில் வந்து ஆட் டாட் ரீப்ளேஸ் கொடுத்து நம்ம வந்து எம்னு ஒரு வேலை இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து நம்ம மல்டிபிகேஷனை வந்து சப்ஜெக்ட் பண்ணிடலாம் ஆனால் இங்கே என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நான் முன்னாடியே சொல்ல மாட்டோம் இப்போ ஒரு வேளை ரெண்டு அடிஷன் நம்பர் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை ரெண்டே ஃபஸ்ட்டு ப்ளஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம மல்டிபிகேஷனே பண்ணணும் ஸோ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓப்பனிங்கில் ஒரு ஓப்பனிங்கில் ஒரு க்ளோசிங் ப்ராக்கெட் அது இங்கே இப்படி போட்டோம் அப்படின்னா நான் இது உங்களுக்கு ரன் பண்ணுறப்ப உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறேன் நடக்குது அப்படின்ட்டு இது இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த மோட்டோ ப்ராப்ளம்ஸ்லாம் வராது இந்த மாட்டம் வந்து அதையே வந்து ஆட் பண்ணிக்கும் இந்த மாட்டம் ரெண்டு வந்து அதையே ஆட் பண்ணிக்கும் நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி தென் வந்து அதை வந்து ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணுறப்ப இந்த மாட்டம் நம்ம வந்து சிம்பிளாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது தென் வந்து இந்த ரிசல்ட்டோட வந்து ஃபைனல் ரிசல்ட் வந்து இந்த ரிசல்ட்டோட வந்து 2 power 32 மைனஸ் 1 வந்து நம்ம வந்து மாட் பண்ணணும் இந்த வந்து ஒரு ப்ராக்கெட் கொடுத்துக்கலாம் இப்போ வந்து ரிசல்ட் வந்து ப்ரிண்ட் பண்ணுறேன் இது ஓகேவாக தான் இருக்கும்னு நினைக்கிறோம் எந்த ஒரு ப்ராப்ளமும் காமிக்குது இப்போ வந்து நான் நெட்கேட்டில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி நம்மளோட ஸ்கிரிப்ட் வந்து ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம் ஓகே இதில் என்ன ப்ராப்ளம் இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு இதை வந்து ஃபஸ்ட்டு ரிசல்ட்டை ப்ரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து இதை வந்து நம்ம முதல்ல எவாலுவேட் பண்ணோம் அதாவது இது பண்ண மாதிரி என்ன பண்ணோம் அப்படின்னா ரிசல்ட்டை உங்களுக்கு வந்து ப்ரிண்ட் பண்ணி காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா இதான் வந்து ரிசல்ட் நமக்கு கிடைச்ச ரிசல்ட் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா இங்கே வந்து நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம் இங்கே வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் இங்கே வந்து மறுபடியும் ஓப்பன் பண்ணியிருக்கோம் இது வந்து ஒரு ஸ்டேபிளாகவே இல்லை இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே ஸ்டார்டிங்கில் ஒரு ஓப்பனிங் ப்ராக்கெட்டு தென் வந்து க்ளோசிங்கில் ஒரு ஓப்பனிங் ப்ராக்கெட் கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து கரெக்டாக ஒரு ப்ராப்ளம் மட்டும் வந்து கரெக்டாகிடும் இப்போ வந்து நான் பைத்தனில் போட்டு ஓப்பனிங் ஒன்று ஓப்பனிங் ப்ராக்கெட் ஒன்று தென் வந்து கரெக்டாக காப்பி பண்ணி ஓப்பனிங் ப்ராக்கெட் ஒன்று தென் வந்து ஃபைனலாக க்ளோசிங் ப்ராக்கெட் ஒன்று இப்போ நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரிசல்ட் வந்து கரெக்டாக கிடச்சிடுச்சு ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம் இப்போ வந்து நம்ம ஃபைனல் ஈக்குவல் டு இந்த ரிசல்ட்டோட ப்ளஸ் இந்த இடத்துல ஒரு க்ளோசிங் ப்ராக்கெட் வெறும் இப்படி மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக வந்து ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகாது இதுக்கு தான் வந்து பைத்தானில் வந்து எவால்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அது அப்படின்னா அதுவே வந்து எவால்வேட் பண்ணி கொடுத்துரும் இதெல்லாம் அதுவே இந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டுருக்கு எல்லாத்தையுமே அதுவே சால்வ் பண்ணி நமக்கு வந்து இந்த ரிசல்ட்டுக்குள்ளே வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோம் தென் வந்து இதோட வந்து நம்ம இதை வந்து மாட் பண்ணால் நமக்கு வந்து ஆன்சர் வந்து கரெக்டாகும் இப்போ வந்து நம்ம ஸ்கிரிப்ட் வந்து ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம்
இந்த ஒரு ப்ளஸ் ஒன் ஆட் பண்ணலாம் கன்கனெக்ட் பண்ணுறப்ப அதனால் சிக்ஸ்ன்னு நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிருச்சு. நான் இப்போ போட்டு பார்க்குறேன், எனக்கு வந்து நெக்ஸ்ட் ப்ராப்ளம் கிடைக்குது. ஓகே, ஸ்கிரிப்டும் வந்து ஒர்க் ஆகுது, அந்த ஆன்சர் கிடைக்குது. இதை போட்டு பார்க்குறேன், நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் வருது. ஓகே, நம்ம ஸ்கிரிப்டும் வந்து கரெக்டாக தான் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இதை நம்ம வந்து ஒரு லூப்பில் வந்து போட்டலாம், அப்போ தான் மல்டிபிள் டைம்ஸ் வந்து நம்மக்கிட்ட இன்புட் கேட்டுகிட்டே இருக்கும். நம்ம வந்து டக்கு டக்குனு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கலாம். இப்போ வந்து ஒரு ப்ராப்ளம் வரும், அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன அப்படின்ட்டு. என்ன அப்படின்னா, அந்த மட்டும் காலி உப்புன்றதுலாம் வந்து ரொம்ப பெரிய இதெல்லாம் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறப்போ வந்து நமக்கு வந்து இது வருது, அதாவது நிறைய எரர்லாம் வருது. ஒரு சில கேரக்டர்ஸ்லாம் வந்து மிஸ் ஆயிடுது. இந்த பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லிஸ் இட்ஸ் நாட் கரெக்ட்னு வருது. ஓகே, நான் தப்பாக பேஸ்ட் பண்ணேன், இதை அப்படியே காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணேன், இதை பேஸ்ட் பண்ணாமல். நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, அந்த ப்ராப்ளம் அதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு வர ஆன்சர் வந்து இந்த இடத்துல டைப் பண்ணுறேன். நான் ஸ்கிரிப்டும் வந்து மேக் பண்ணிடுவோம், அதுவே வந்து மட்டும் கால்குலேட் பண்ணுற வேலையெல்லாம் பார்த்துக்கும், சம் போடுற வேலையெல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்ளம்லாம் பெருசு பெருசாக வர ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் இதெல்லாம் நம்ம மேனுவலாக பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா ரொம்ப டைம் ஆயிடும். அதுவும் இல்லாமல் எரர் வர்றதுக்கும் தப்பாக நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரியதெல்லாம் நம்ம மேனுவலாக போக முடியாது. ஸோ இந்த மட்டும் நம்ம ஸ்கிரிப்ட் மேக் பண்ணி அதை வந்து இந்த மட்டும் ஆட்டோமேட் பண்ணலாம். அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இதுவும் அதோட ரொம்ப பெருசு. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அன்ஃபார்ச்சுனேட்லி இட்ஸ் இன்கரெக்ட்னு வருது. இது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம கிளிக் பண்ணுறப்ப ஃபுல்லாக தான் செலக்ட் ஆகுது, இந்த அளவு தான் செலக்ட் ஆகுது. இதை நம்ம காப்பி பண்ணி காப்பி பண்ணுறப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை நம்ம பேஸ்ட் பண்ணுறப்ப தான் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து கேரட்ஸ் வந்து மிஸ் ஆயிடுது. எனக்கு வந்து கரெக்டாக தெரியலன்னா அதை நான் வந்து ஒரு 10 times மேலே நான் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ப்ராப்ளமை வந்து ஃபைன் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் வந்து நான் விண்டோஸில் வந்து இந்த ரன் பண்ணி பார்த்து இந்த ஸ்கிரிப்டை விண்டோஸில் ரன் பண்ணி பார்த்தப்ப எனக்கு கரெக்டாக வந்து ஆன்சர் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து இதில் ஏதோ இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு ஃபைன் பண்ணுது. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறப்ப ஏதோ ஒரு இடத்துல வந்து கரெக்டாக வந்து கேரக்டர்ஸ் வந்து மிஸ் ஆக ஏதாவது காணாமல் போயிடுது. அதனால தான் நமக்கு வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி இட்ஸ் இன்கரெக்ட்னு வருது. இப்போ இதே தான் நான் வந்து நான் விண்டோஸில் வந்து ரன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இதே நம்ம ஃபைனலாக அந்த ஹேஷ் வச்சு அதை வரக்கூடாதுங்கிறதுக்காக அந்த இடத்துல ஒரு எக்கோ யூஸ் பண்ணுறேன். இப்போ அதை காப்பி பண்ணிவிட்டேன், நான் உங்களுக்கு வந்து விண்டோஸ் ஆன் பண்ணி காமிக்க மாதிரி.
இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பெரிய ப்ராப்ளம் வந்து வந்துருச்சு நினைக்கிறேன். இதை நம்ம பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ஆன்சர் வந்து கரெக்டாக பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் வந்துகிட்ருக்கு. இதே நம்ம காலையில் பண்ணியிருந்தோம் இல்லை உப்புண்டோவில் பண்ணியிருந்தோம்னா இதை வந்து ஒரு பிரச்சனை வருது. அது என்னன்னு எனக்கு இன்னும் சரியாக தெரியல. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறப்ப தான் வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்துட்டுருக்கு. இதே நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக வந்து மேனுவலாக வந்து சால்வ் பண்ண முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சேனல் சால்வ் பண்ணிடணும். இதே காலையில் பண்ணப்போ வந்து ஒர்க் ஆகலை. இந்த மாதிரி விண்டோஸில் பண்ணப்போ வந்து ஒர்க் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ளாக் கிடச்சிருச்சு, யூனோ வாட் இஸ் நாட் ரியலி மேனு அப்படின்ட்டு. இதை வந்து நம்ம நீங்களே பார்த்துருப்பீங்க, இந்த வீடியோ பார்த்தப்பே தெரிஞ்சிருக்கோம் எவ்வளோ ஒரு கடுப்பான விஷயம் அந்த மாதிரி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி தென் இதெல்லாம் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு. இதைத்தான் இதைத்தான் நம்ம வந்து இப்போ ஆட்டோமேட் பண்ண போகிறோம். பியூன் டூல்ஸ் மாடல் யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக இந்த மட்டும் செம்ம கெட் பண்ணி அதுவே வந்து ஆன்சர் வந்து கால்குலேட் பண்ணி தென் வந்து ஃப்ளாக் கிடச்சா நம்ம ஃப்ளாகை வந்து டிஸ்பிளே பண்ணுற மட்டும் பண்ண போகிறோம். இதை வந்து எப்படி பண்ணலாம்? ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஒரு ஃபங்க்ஷனை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த மட்டும் நம்ம ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுறத ஒரு ஃபங்க்ஷனாக வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து ரிட்டர்ன் ஆகணும். பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து பியூன் டூல்ஸ் மாடல் வந்து இம்போர்ட் பண்ணிக்கேன். இப்போ வந்து நம்மளோட ப்ராசஸ் வந்து நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். என்ன செர்வர் அப்புறம் ஐபி. இதை வந்து இன்னொரு பிரச்சனையாக இருந்துச்சு. இந்த இதில் நம்ம வந்து இந்த ஐபி கொடுத்தோம் அப்படின்னா நாட் ரியலிமே இந்த ஐபி கொடுத்தோம் அப்படின்னா பியூன் நோட்ஸில் வந்து கனெக்ட் ஆகாமல் இருந்துச்சு. ஸோ இது என்ன பண்ணுறது அப்படின்னா ஐஃபன் வி கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அதோடய ஐபி வந்து காமிக்கும். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதோடய ஐபி வந்து காமிக்கும். ஸோ அந்த ஐபியை வந்து இந்த மாதிரி நீங்கள் ரிமோட் சர்வர்லாம் அக்சஸ் பண்ணுறப்ப வந்து இது ஒர்க் ஆகலை, அதாவது அந்த டொமைன் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் இந்த ஐபி ஐஃபன் வி கொடுத்தீங்கன்னா வெர்போஸ் இது அதனால் ஒவ்வொரு இதுவுமே அந்த நமக்கு லாக வந்து நீங்கள் இடத்துல காமிக்கும். ஸோ வந்து இந்த ஐபி கிடைக்கும். இதை வந்து நீங்கள் இதை போட்டுக்குங்க. தென் வந்து போர்ட் வந்து 1337. இப்போ வந்து நம்ம அதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஐபி கிடச்சிருச்சு, ப்ராசஸ் வந்து நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். தென் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்கள். கனெக்ட் பண்ணுறப்ப நமக்கு மொத்தம் மூணு லைன் வந்து ரிசீவ் ஆகுது. ஃபஸ்ட் லைன் வந்து ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் அப்படின்னு டிசபிள்னு இந்த லைனு, தென் வந்து நம்மளோட ப்ராப்ளம் வந்து ரிசீவ் ஆகுது. தென் இது வந்து நம்ம இடத்துல இன்புட் கொடுக்கறதுக்காக ஒரு இது வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ரிசீவ் லைன் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல இது வந்து ரிலீஸ் ரிசீவ் ஆகிடுச்சு. தென் வந்து இதுக்கப்புறம் வர்றது தான் வந்து நம்மளோட ப்ராப்ளமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த இதான் வந்து நம்மளோட ப்ராப்ளம். ஸோ இதை வந்து நம்ம ஒரு வேரியபிளுக்கு வந்து அசைன் பண்ணிக்கலாம். இதில் வர வேலையை வந்து ஒரு வேரியபிளுக்கு வந்து அசைன் பண்ணிக்கலாம். ப்ராப்ளம் ஈக்குவல் டு இப்போ வந்து நம்ம ப்ராப்ளம் வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆயிருக்கான்னு ப்ரிண்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து ப்ராப்ளம் வந்து கரெக்டாக ப்ரிண்ட் ஆகிடுச்சு. ஆனால் அந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னா இந்த பைட்ஸ் ஃபார்மெட்டில் வந்து ப்ரிண்ட் ஆகிடுது. ஸோ வந்து நம்ம யூடிஎஃப் வந்து டீகோட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் ப்ராப்ளம் மட்டும் தான் நமக்கு இருக்கும். அது ஏன் ப்ராப்ளம் மட்டும் ப்ரிண்ட் ஆகிடுச்சு. இது வந்து நான் வந்து லாக்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த
இந்த ஃபங்க்ஷன் வந்து இப்பயும் டூல்ஸ் இருக்குது. இது யூஸ் பண்ண அப்படின்னா நமக்கு வந்து நல்லா வந்து இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வந்து ப்ளஸ் போட்டு ஓப்பனிங் ஆகிடுச்சு நல்லா ப்ரிண்ட் ஆகிருக்கா இது பார்க்கறது நல்லா இருக்குது. அந்த மட்டும் ப்ராப்ளமும் ப்ரிண்ட் ஆகலாம் ப்ரிண்ட் ஆகிற மட்டும் நம்ம வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம கமா போட்டு இன்னொரு இது வந்து பண்ண முடியாது, ஏன்னா அது ஒரு ஆர்கியூமெண்ட் தான் இருக்கணும் நினைக்கிறேன். அதனால் வந்து நம்ம ஃபார்மேட்டு யூஸ் பண்ணிவிட்டு ஃபார்மேட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரிண்ட் பண்ண வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் வந்து ப்ரிண்ட் ஆகிடுச்சு நான் பார்க்குறது. இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது, இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் ப்ரிண்ட் பண்ண வேணான்ட்டு. வேறு ஒரு ரிசீவ் லைன் மட்டும் பண்ணலாம் வச்சுக்கலாம். இதை தூக்கி மேலே போட்டலாம். இதுதான் இதில் வந்து கூட்ரேட் பண்ணலாம். ஓகே, நமக்கு வந்து ப்ராப்ளம் வந்து கிடச்சிருச்சு. இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம சால்வ் ஃபங்க்ஷனுக்குள்ளே பாஸ் பண்ணிடலாம். பாஸ் பண்ணி வர அவுட்புட்டை வந்து இந்த இடத்துல ஒன்று வந்து இன்புட் வந்து வாங்கும்ல அந்த இடத்துல வந்து நம்ம சென்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து சால்வ் ஃபங்க்ஷனுக்கு வந்து ஆன்சரும் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். ஆன்சர் ஈக்குவல் டு சால்வர் ஆஃப் இந்த ப்ராப்ளம்குள்ளே இந்த சால்வர் ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம ப்ராப்ளம் வந்து பாஸ் பண்ணுறேன். இப்போ வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு நம்ம பார்க்கலாம். லாக் டாட் சக்சஸ் ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சால்வர் இந்த இடத்துல நம்ம எதுவுமே கொடுக்கல. இந்த ஓகே சாரி, இதில் போனாலே இன்புட் நம்ம கூட வாங்குகிற மாடை கொடுத்துருக்கோம், அதை வந்து அந்த மேலே கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணி நமக்கு வந்து ஆன்சர் வந்து கிடச்சிருச்சு. ஓகே, இதை வந்து நம்ம அப்படியே வந்து சென்ட் பண்ண வச்சுக்கலாம். பே டாட் சென்ட் லைன் எஸ்டிஆர் ஆஃப் இது வந்து இன்டீஜரில் தான் வந்து ரிட்டர்ன் பண்ணோம், அதனால் வந்து நம்ம எஸ்டிஆர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஆன்சரை வந்து சென்ட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம ரிசீவ் லைன் கொடுத்து அடுத்த ப்ராப்ளம் வருதா இல்லை ஏதாச்சும் எரர் வருதா நம்ம பார்க்கலாம். இதுவும் வரல, ப்ரிண்ட் பண்ணவே இல்லை. ப்ரிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபைன், நம்ம ஸ்கிரிப்டும் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. இந்த இடத்துல வந்து நமக்கு அடுத்த இதுவும் கிடச்சிருச்சு, அடுத்த ப்ராப்ளமும் கிடச்சிருச்சு. அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த ப்ராப்ளம் கொடுத்தா இது கரெக்டாக சால்வ் பண்ணி ஆன்சரை வந்து சென்ட் பண்ணுது, நமக்கு அடுத்த ப்ராப்ளமும் எடுத்து கொடுத்துருது. இதில் வந்து நம்ம மல்டிபிள் டைம்ஸ் பண்ண வைக்கலாம், ஏன்னா நம்ம இந்த மாட்டோம் ஒவ்வொரு இதாக வந்து நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே போயிட்டு இருந்தால் போயிட்டு இருக்கோம். ஸோ வந்து நம்ம ஒரு ஃபார் லூப்பில் வந்து இதை வந்து ரைட் பண்ணிடலாம். கொடுக்கலாம், நமக்கு கரெக்டாக தெரியாது எவ்வளோ எவ்வளோன்ட்டு. அது வந்து ஒரு 15 இதோ வந்துச்சு நம்ம முன்னாடி இந்த ஃப்ளாக் வந்து எடுக்கிறப்ப ஒரு 20 டைம்ஸ் வந்து நம்ம ரன் பண்ண வச்சுக்கலாம். இங்கே வந்து இதில் வந்து இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு தடக்க ப்ராப்ளம் ரிசீவ் பண்ணுறப்ப வெறும் ப்ராப்ளம் மட்டும்தான் வருது, ஆனால் செகண்ட் டைம் வந்து நம்ம ரிசீவ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு செமிகாலன் எக்ஸ்ட்ரா சேர்த்து வருது. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணி இதை மட்டும் தனியாக நம்ம ஃபில்டர் பண்ணி ப்ராப்ளம்ங்கிற வேரியபிளுக்கு வந்து அசைன் பண்ணிக்கலாம். என்ன பண்ண அப்படின்னா ப்ராப்ளம்ங்கிற அதாவது இந்த ரிசல்ட் இருக்குங்களா ப்ராப்ளம், இதில் வந்து ஒருவேளை செமிகாலன் இருந்துச்சு அப்படின்னா ப்ராப்ளம் ஈக்குவல் டு இந்த இது மட்டும் வச்சுக்கலாம். ஏன்னா அப்போ வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம இந்த ப்ராப்ளம் வந்து பாஸ் பண்ணுறப்ப ஆன்சர் கரெக்டாக ஆகும், இல்லாட்டி செமிகாலன் இருக்கனால எரர் வரும். இப்போ வந்து இந்த இடத்துல ப்ராப்ளம் இந்த இடத்துல வந்து நம்ம இஃப் செக் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை இந்த இது வந்து
problem la irundhuchu appadina problem equal to problem of minus 1 okay ipdiya granikira okay fine ipo unda nama print panni paakalam oru correct ah work aagala illa endu சி லைன் மட்டும் தான் பிரிண்ட் பண்ணிருக்கோம் பாப்பா அதையெல்லாம் நமக்கு வந்து கரெக்டா வந்து பிரிண்ட் ஆகுது ஓகே இங்க பாத்தீங்கன்னா வந்து பிரிண்ட் ஆகிட்டே போய்கிட்டே இருக்கு அடுத்தடுத்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணி அதை வந்து பிரிண்ட் ஆகிட்டு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்கிரிப்ட் வந்து கரெக்டாக தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ளாக் இருந்துச்சு அப்படின்னா ஒருவேளை நேரத்தை கொடுத்துடலாம் ஃப்ளாகுங்கிற ஸ்ட்ரிங் வந்து ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா பிரிண்ட் ஃப்ளாக் ஃபவுண்ட் என்ன வந்து ப்ராப்ளம் வந்து பிரிண்ட் பண்ண வச்சுக்கலாம் ஓகே இதில் வந்து எரர் இருக்குன்னு நினைக்கிறேன் ரன் பண்ணி நம்ம என்னென்னு பார்க்கலாம் எரர்லாம் இல்லை கரெக்டான ஒர்க்காக இருக்குது இந்த ஒரு எக்ஸிட் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ளாக் ஃபவுண்ட் ஆனவனே வந்து எக்ஸிட் ஆகிறதுக்கு நம்ம ஸ்கிரிப்ட் வந்து கரெக்டாக தான் ஒர்க் ஆகிருக்கு ஃப்ளாக் வந்து ஃபைன் பண்ணிடுச்சு இதுக்கப்புறம் வந்து இந்த எரர் வந்து சால்வ் பண்ண கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் பார்த்தீங்க அப்படின்னா அது என்னன்னு சரியாக தெரில அது வந்து நான் முன்னாடி ஒரு ஸ்கிரிப்ட் வந்து நான் ஃபஸ்ட்டு வச்சு க்ரியேட் பண்ணப்போ பவர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருந்தேன் இதில் வந்து நான் வெறும் 2 power 32 - 1 தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால ஒரு ப்ராப்ளம் பண்ணு தெரியாது சரியாக தெரில அதுக்கப்புறம் நான் பவர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பார்த்தேன் ரெண்டு ஸ்கிரிப்ட்டுமே சேமாக தான் இருந்துச்சு ஒரே மாடல் நான் வந்து க்ரியேட் பண்ணியிருந்தேன் பார்த்தா வந்து அதை ரன் பண்ணுறப்போ எந்த எரரும் வரல ஆனால் இது ரன் பண்ணுறப்ப தான் இந்த மட்டும் ஃபார்மேட் பைட்ஸ் வந்துச்சு ஓகே இனிமேல் நமக்கு வந்து ஃப்ளாக் வந்து கிடச்சிருச்சு நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம்